எழுதின சுவிசேஷம் 9:2 ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை குணமாக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் விசுவாசம்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம் முன்பதாக இருக்கக்கூடிய யுத்தங்களில், போராட்டங்களில் நாம் விசுவாசத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கூட, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கூட நாம் விசுவாசத்தை பிரயோகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை குடிகார கணவன் மகனுக்கு இருக்கலாம், அல்ல மிக மோசமாக இருக்கக்கூடிய மனைவியோ பிள்ளையோ மருமகனோ மருமகளோ யாரோ ஒருவர் இருக்கலாம், அவர்களுக்காக நான் விசுவாசத்தை பிரயோகிக்கலாம். நான் யோசிக்கிறேன், இந்த வார்த்தையின் ஆதாரத்தில் தான் விதமாக நான் யோசிக்கிறேன். என்னை மாற்றின ஆண்டவரை, என்னுடைய உறவில் சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய இவர்களை நீர் மாற்றுவீர் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அன்பை அந்த மனுஷருக்கு காண்பிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தையும் அன்பையும் பார்த்து ஆண்டவர் மற்றவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். God bless you.